ஹாய் ஹலோ ஆல் வெல்கம் டு ரூக்கீஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா சுவையான வேர்க்கட்லைப்பக்கோட எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இதுக்கு என்னென்னலாம் இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு முதல்ல வாங்க ஏற்கனவே நல்லா கழுவி தோல் உரிச்சு வச்சுருக்க இஞ்சி கொஞ்சம் எடுத்துக்கோங்க சோம்பு கொஞ்சம் எடுத்துக்கோங்க காஞ்சி மிளகா ஒரு ஆறுலேருந்து ஏழு எடுத்துக்கோங்க மிளகா வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க பூண்டு பல் வந்து ஆறுலேருந்து ஏழு எடுத்துக்கோங்க ரெண்டு நல்ல சின்ன சின்ன நறுக்கின வெங்காயம் இப்போ வந்து ஒரு கப் வேர்க்கலை எடுத்தோன்னா ஒன்றரை கப் அரிசி மாவு எடுத்துக்கோங்க தயிர் வந்து ஆறுலேருந்து ஏழு ஸ்பூன் எடுத்துக்கோங்க உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க சோடா மாவு சும்மா ஒரு பிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க நம்ம இப்போ வந்து இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஏற்கனவே நம்ம நறுக்கி வச்சுருக்க இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க எடுத்து வச்சுருக்க பூண்டை சேர்த்துக்கோங்க உங்களுக்கு வந்து காரம் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு ஏற்ற மாதிரி மிளகா ஆட் பண்ணிக்கோங்க காஞ்சி மிளகாய் வந்து ஒரு ஆறுலேருந்து ஏழு எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க சோம்பு வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இது எல்லாத்தையும் நம்ம அரைக்க போகிறோம் இந்த மாதிரி நல்லா இந்த பதத்துக்கு வந்த ஒன்றையும் இறக்கிக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம நல்லா வறுத்து வச்சுருக்க ஒரு கப் வேர்க்கல்ல வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம் ஆட் பண்ணி நல்லா வந்து ஒன்றும் பாதியமாக அரைக்க போகிறோம் ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஒன்றும் அதிகமாக அரைஞ்சி வந்ததுக்கப்புறமா இதை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா இப்போ வந்து ஒரு கப் வேர்க்கலைக்கு ஒன்றரை கப் பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க அதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க இதை ஆட் பண்ணதுக்கப்புறமா வந்து ஒரு ஆறுலேருந்து ஏழு ஸ்பூன் இல்லைன்னா அரை கப் தயிரை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க இப்போது சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்க ரெண்டு வெங்காயம் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க சோடா மாவு வந்து ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா உப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து உப்பை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இதை வந்து நம்ம பிசைய போகிறோம் நம்ம பிசைகிறப்போ இது வந்து ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணிக்கு மட்டும் தெளிச்சு தெளித்து பசஞ்சிக்கோங்க இந்த மாதிரி வந்து ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு அதில் வந்து அரை கப் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் வந்து இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் மாவை வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஆட் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம வந்து மாவை தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ஒரு கன்சிஸ்டன்சியில் கரைச்சதுனால தான் இதுக்கு வந்து கையில் ஒட்டாமல் இந்த மாதிரி நல்லா வருது நீங்கள் வந்து எவ்வளோ எண்ணெய் ஊற்றிருக்கீங்க ஓகேங்களா அந்த அளவுக்கு வந்து நீங்கள் பக்கோடா போட்டுக்கலாம் வேர்க்கடலையில் வந்து நார்மலாகவே வந்து புரோட்டீன் சத்து ஜாஸ்தியாக இருக்குது விட்டமின் பி இருக்குது ஸோ வந்து இதை செஞ்சு கொடுத்திங்கன்னா பசங்களுக்கு நல்ல ஹெல்தியும் கூட இதை வந்து நல்லா ஸ்டவ்ல வந்து ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் விட்டிங்கன்னா இது வந்து நல்லா கலர் மாதிரி வரும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலர் மாதிரி வரும் அப்போ வந்து நல்லா ஒரு கிளறு கிளறி விட்டுட்டே வாங்க இந்த மாதிரி ஒரு நல்ல கலர் வந்ததுக்கப்போது பகோடா வந்து ரெடி ஆகிடுச்சுன்னு நடத்தும் இங்கே பாருங்கள் நல்லா எவ்வளோ அழகாக கலர் மாதிரி வந்திருக்கு நம்ம நார்மலாகவே எந்த டிஷ்ஷும் வந்து எண்ணெயில் வந்து பொறிச்சு எடுத்தோன்னாலுமே அதை வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா எண்ணெய் வந்து நல்லா அந்த டிஷ்யூ பேப்பர் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு பிளேட்டில் டிஷ்யூ பேப்பர் வச்சு அதுக்கு மேலே நம்ம வந்து வேர்க்கடலை பக்கோடா வைக்கணும் போகிறோம் இங்கே பாருங்க சுவையான வேர்க்கடலை பக்கோடா ரெடி ஆயிடுச்சு மேலே வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் உங்களுக்கு இதே மாதிரியே வேற ஏதாவது டிஷ்ஷஸ் வேணும்னா கீழே வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பபாய்